ஸோ ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங், வெல்கம் பேக் டு நியூ வ்ளாக். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:15 ஆகுது. இன்றைக்கி டே வந்துட்டு 29th of July. எங்கடா காலையிலேயே கிளம்பிட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துக்கு போகிறோம். அதான் சன்ரைஸ்க்கு முன்னாடி போனால் சன்ரைஸ் ஆச்சு ஷூட் பண்ணலான்ட்டு ஒரு பிளானில் இருக்குது. காய்ஸ் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே எல்லோரும் கேதர் ஆகிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்புறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரோடே லோன்லியாக இருக்குது. இப்படி ஒரு ஹாரர் மூவி எடுத்துடலாம் போகிறேன். இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எக்கோ ராக்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ எக்கோ ராக்னால் என்னென்னா, அது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தான். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக் இன்றைக்கி அங்கே போனால் வியூ நல்லாயிருக்கும் எக்கோ ராக்கில். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி முடிஞ்ச நமக்கு சன்ரைஸ் ஷூட் பண்ணலாம். அப்புறம் இன்றைக்கி ரைடிங் ஜாக்கெல்லாம் போட்டிருக்கேன். ரைடிங் ஜாக்கெல்லாம் போடும்போதே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபீல் இருந்துச்சு, எங்கேயா லாங் போகிற மாதிரி. ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னென்னா க்ளவுஸ் மறந்துட்டு வந்துட்டேன். அதனால் கையெல்லாம் வேறு லெவலில் நடக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:23 ஆயிடுச்சு. எப்போதும் போல் நான் ஃபஸ்ட்டாக வந்துட்டேன், அவங்களாம் வந்துட்டுருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்துட்டுருக்கானுங்க டைமுக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:40 ஆகுது. கிளம்பிட்டோம் இங்கேருந்து. ரெண்டு விஷயத்துக்கு நம்ம பயப்படணும். ஒன்று பார்த்தீங்கன்னா நாய் தொல்லை, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காட்டுருமை. எந்த நேரத்தில் எங்கேருந்து வரும் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நம்ம தான் சேஃப்டியாக போகணும்.
இங்க இருந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் தான் மேலக்கு. வண்டியெல்லாம் அங்கே இருந்து பட்டிட்டு அங்கேருந்து இப்படி நடந்து போகணும். வண்டியெல்லாம் அங்கேயே பார்க் பண்ணிட்டு நடந்தா போகணும. இங்கேருந்து பாருங்க கூட்டமா ஃபுல் காட்டருமை தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எக்கோ ராக்னு சொல்லுவாங்க. நீங்கள் காட்டேரின்ற ஒரு இடத்துலேருந்து அப்படியே உள்ளே வரணும். ரைட் கட் எடுத்துகிட்டு என்ன தான் இருந்தாலும் நீங்கள் வண்டி பார்க் பண்ணிட்டு மேலே ஏறுற மாதிரி தான் இருக்கும். வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது அந்த லொக்கேஷனுக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க, நானும் நடந்தால் போயிருப்பேன். அப்புறம் என் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு எனக்கு டிஎம் இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கேட்டிங்க, ப்ரோ இந்த மாதிரி ஊட்டி வரலாமா, ஊட்டியில் பிரச்சனை இருக்கா. நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், இப்போதைக்கு யாரும் வராதிங்க. ஏன்னா இப்போ நியூஸில் இப்போ கேள்விப்பட்ட வரைக்கும் ஆகஸ்ட் 1லேருந்து ஊட்டி பார்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு போகிற மாதிரி, அதுவும் கன்ஃபார்ம் இல்லை. நியூஸ் பார்த்துக்கோங்க, எப்போதும் அப்டேட்டாக இருங்க நியூஸில். ஏன்னா இன்கேஸ் பார்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு போகலாம். ஆனால் மிச்சப்படி எனக்கு தெரியாதுங்க, நிறைய பேர் கேட்டாங்க இந்த மாதிரி குவாரண்டைன் ப்ராசஸ் இருக்கா இல்லை. எல்லாம் டூரிஸ்ட் ஸ்பாட்டு நான் சொல்லிக்கிறேன், இன்னும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு ஓப்பன் பண்ணல. இப்போ நாங்கள் போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டூரிஸ்ட் ஸ்பாட்டே இல்லை. அதெல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் ஸ்பாட் தான். இந்த மாதிரி வியூ பார்க்கலாம், அந்த மாதிரி ஸ்பாட் தான், அந்த மாதிரி இந்த மாதிரி அட்ராக்ஷன்லாம் இல்லாது. ஸோ நீங்கள் ஊட்டி வர மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு நியூஸ்லாம் பாருங்கள். ஆகஸ்ட் 1லேருந்து ஓப்பன் பண்ணுவேன்ற சொல்கிறாங்க பார்டர்ஸு. ஸோ இன்கேஸ்
ஆகஸ்ட் 1 ல இருந்து ஓபன் பண்ணிட்டாங்கன்னா நீங்க கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஏரியால இருந்தீங்கன்னா நீங்க வரலாம். வந்துட்டு சுத்தி பார்த்துட்டு போயிடலாம். உங்களுக்கு அதுக்கெல்லாம் இ பாஸ் தேவை வராது. கோயம்புத்தூர் அதுக்கெல்லாம் இ பாஸ் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். மறுபடியும் சொல்லிக்கிறேன், டூரிஸ்ட் அட்ராக்ஷன்லாம் இன்னும் ஓப்பன் ஆகலை. இதெல்லாம் ஜஸ்ட்டு இங்கே இருக்கிற ஸ்பாட்ஸ் தான். எடோ ப்ரீமியர் ப்ரோ ஏற்றிருக்கேன். ஸோ அநேகமாக நான் இந்த வீடியோ ப்ரீமியர் ப்ரோவில் தான் எடிட் பண்ணுவேன். கிளாரிட்டி நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கிளாரிட்டி எப்படி இருந்துச்சுன்னு. பழைய வீடியோ கம்பேர் பண்ணதுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கிளாரிட்டியில். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு போங்க. அவ்வளோதான் கைஸ், பை.